காவிரியிலிருந்து தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்தும் நீரின்றி கருகிய நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணத் தொகை தர வலியுறுத்தியும் தஞ்சையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், சி விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், தஞ்சையில எந்த பகுதியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, முழு விவரம்? கனிமொழி, அதாவது தஞ்சை பெசன்ட் அரங்கி அருகே அமையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், காமராஜ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. உரிய காலத்தில் கர்நாடக அரசிடம் தண்ணீரை பெற முயற்சி மேற்கொள்ளாதது மற்றும் திமுக அரசை கண்டித்தும் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்தும் கருகிய நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 நிவாரணத் தொகை உடனடியாக வழங்க திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் தஞ்சாவூரில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், காமராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது நாளை நடைபெற இருந்த நேரத்தில் நாளை தமிழக முதல்வருடைய நிகழ்ச்சி இருப்பதால் முன்கூட்டியே இன்றானது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வந்து வந்தது. உரிய காலத்தில் கர்நாடக அரசிடம் தண்ணீரை பெற முயற்சி மேற்கொள்ளாதது மற்றும் திமுக அரசை கண்டித்தும் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்தும் கருகிய நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 35,000 நிவாரணத் தொகை உடனடியாக வழங்க திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் நாளை 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருந்தது. அதனை முன்கூட்டியே இன்றானது இந்த ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையிலானது நடைபெற்றது. கனிமொழி, தகவலுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.